எனது தமிழ்நாட்டின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பெங்களூர் கோட்டையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெங்களூர் கோட்டை அமைந்துள்ள இடத்தை வந்து முதல்ல ஆட்சி செஞ்சது யாருன்னா விஜயநகர பேரரசு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கோயிலுக்குள்ள உள்ள கணேஷ் டெம்பிள். பெங்களூருக்கு முதல்ல வந்து பேகூர் அப்படிங்கிற நேம் தான் விஜயநகர பேரரசு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து மைசூர் அரசர் சிங்கதேவராயருக்கு 1689 வரைக்கும் பெங்களூரையும் அதை சுற்றி உள்ள இடங்களையும் வந்து லீஸுக்கு விட்டுருந்தாங்க. அப்போ மைசூர் அரசர் சிங்கதேவராயர் தான் இந்த பெங்களூர் கோட்டையை முத முதல்ல கட்டினாங்க. பெங்களூர் அரசருக்கு அடுத்து ஹைதர் அலி வந்து இந்த கோட்டையை 1761 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. ஹைதர் அலிக்கு அப்புறம் திப்பு சுல்தான் தான் இந்த கோட்டையை வந்து ஆட்சி செஞ்சாங்க. அவங்க கைக்கு எப்படி வந்துச்சுன்னா ஸ்ரீரங்க பத்தனாங்கிற ஒப்பந்தத்தின் மூலமாக அவங்க வந்து இந்த கோட்டையை வந்து வாங்கிட்டாங்க. இந்த கோட்டை முழுவதுமாக கிரானைட் கற்களால் தான் கட்டியிருக்காங்க. இதை முத முதல்ல வந்து முட்டை வடிவத்தில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கோட்டையை வந்து கட்டணும்னு ஒரு பெரிய நுழைவாயில் வச்சு கட்டணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கோட்டையில் வந்து 4 திசைகளிலேயும் 4 விதமான வாயில்கள் இருக்குது. வடக்கில் டெல்லி பாகிலோ யாவாங்க பாகிலோ அப்படிங்கிற நேமில் ஒரு வாயிலும், கிழக்கில் அல்சூர் பாகிலோ அப்படிங்கிறதும், தெற்கில் கணக்கான பாகிலோ மைசூர் பாகிலோ அப்படிங்கிற நேம்லேயும், மேற்கில் கெங்கேரி பாகிலோ அப்படிங்கிற நேம்லேயும் வாயில் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனா கோட்டையோட முழு மிச்சம். இந்த கோட்டையில் வந்து ஒரு நிலவு அறையும் ஒரு கணேஷ் டெம்பிளும் இருக்குது. என்னால் முடிஞ்ச சில நல்ல தகவல்களை இந்த பெங்களூர் கோட்டையை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நான் செல்லக்கூடிய சில இடங்களுடைய நல்ல தகவல்களை இனி வர வீடியோக்களில் பார்ப்போம். தமிழ்நாட்டின் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி.